நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் திடீர்னு இப்படி ஆங்கிரி ஆயிட்ட? ஜெயப்பிரகாஷ் இங்க வா. இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை லிஸ்ட் பார்த்து எல்லாத்தையும் ஜாக்கிரதையா வாங்கிட்டு வேண. இப்ப நான் பியூட்டி பார்லருக்கு போறேன். அது என்னன்னா, அத்தம்மா வீட்டுல இல்ல இல்லையா, அதனால அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு நான் டைப் டாப்பா மாறி போறேன். என்ன ஆன்னு பாத்துட்டு இருக்கப்போ அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? முதல்ல இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு கிளம்பு போ. அஸ்வின், உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? அஸ்வின், இதோ ஸ்ருதி. ஐ மீன் லாவண்யா. இட்ஸ் ஓகே அஸ்வின். நான் இந்த ஃபைல் ஆபீஸ்க்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்புறம் உன் டைரியும் தான். ஓகே, டேக் கேர். பரவாயில்லையே, எப்படியோ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்ட. அந்த கவர்னர் கிளம்பிட்டான், பிரச்சனை பண்றவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. இனிமே நம்ம நிம்மதியா வேலையை செய்யலாம். ஒரு நிமிஷம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லாவண்யா, நான் வந்துட்டு, நீங்க எங்க இருக்கீங்க? லாவண்யா ஆபீஸ்க்கு போயிருக்கா. அப்படின்னா நான் மேல ரூமுக்கு போறேன், அத கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ உன்னோட லிமிட்டை மீறிக்கிட்டே இருக்க. நான் மேல போகணும். ஆனா நான் இன்னும் பேசி முடிக்கல. எவ்வளவு தைரியம் தான் என்னோட போனை நேத்து நீ கட் பண்ணிருப்ப. தயவு செஞ்சு போக விடுங்க. நீ என்ன வேணாலும் பேசு, கத்து, அழு. ஆனா நான் சொல்ல வரதை முழுசா கேட்கற வரைக்கும் நீ இங்க இருந்து அசைய முடியாது ஸ்ருதி. வீட்டுல யாரையும் காணும் பாக்குறியா? வீட்டுல என்ன தவிர வேற யாருமே இல்ல ஸ்ருதி.
அவக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா உன்கிட்ட பேசுறதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அக்காக்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் இங்க இருந்து வேலை பார்க்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இல்லனா உன் வேலை எதுவோ அத மட்டும் நீ செஞ்சனா போதும் லாவண்யாவுக்கு ட்ரெயினிங் கொடுக்க தான உனக்கு கூட்டிட்டு வந்தோம் அத மட்டும் செய் உன்னோட மிடில் கிளாஸ் மெண்டாலிட்டி அவளுக்குள்ள ஏத்தாத உன்னோட வேலையை செய் குடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு வாயை மூடிட்டு போயிடு அப்புறம் கல்யாணத்தை பத்தின உன்னோட ஐடியாஸ் நீ உன்கிட்டயே வச்சுக்கோ Do you understand? இன்னொரு வாட்டி கல்யாணத்தை பத்தி பேசாத கல்யாணங்கிறது நான் பர்சனலா சொன்ன ஐடியா இல்ல அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் அஸ்வின் கல்யாணத்தை நான் உருவாக்கல அது அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புனிதமான உறவு ஒருத்தங்களோட லைஃப் லாங் நான் இருப்பேன்னு சொல்லி செஞ்சு கொடுக்குற வாக்குறுதி இறந்து போனதுக்கு அப்புறம் கூட பிரிய கூடாதுன்னு புருஷன் பொண்டாட்டி நினைப்பாங்க லைஃப் பார்ட்னருக்கு வர எல்லா பிரச்சனையிலயும் நாமளும் இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க அதுதான் கல்யாணங்கிறது ஒருத்தருக்காக இன்னொருத்தர் உயிரை கொடுக்க கூட தயாரா இருப்பாங்க இந்த வாக்குறுதி எடுத்தாதான் ஒருத்தங்க வாழ்க்கையை முழுமையடையும் ஆனா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த உறவு பத்தி எதுவுமே புரியாது ஏன்னா சுயநலமாதானே நீங்க எல்லா விஷயத்தையுமே செய்வீங்க உங்களுக்கு தேவையானது கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் எந்த பந்தமும் வேண்டாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது விஷயமா இருக்கலாம் ஆனா என்ன கேட்டா உங்க கேரக்டர் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் பேசி முடிச்சிட்டேன் சொன்னா ஸ்ருதி இப்ப நீ என்ன சொன்ன என் கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னல கேரக்டர் சரியில்லாதவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு நான் உனக்கு இப்ப சொல்லிடுறேன் நான் சொல்ல வந்தது நான் சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல நீயே சொல்லு ஸ்ருதி என்ன அர்த்தத்துல அப்படி சொன்ன
அது வந்து என்னன்னா மத்தவங்க எல்லாரும் கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. எனக்கு வேலை அதிகமா இருக்கறதால நான் சென்னைக்கு வந்திருக்கேன். என்ன திடீர்னு வெளியூருக்கு ஏதாவது போறீங்களா என்ன? ஆமா, தி எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க, நான் அவங்க வீட்டுக்கு தான் போறேன். அவங்க எல்லாம் இங்க இருக்கும்போது நீங்க எதுக்காக இங்க வீடு வாடகைக்கு எடுத்து? இங்க பாருங்க, அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கிறது எனக்கு பிடிக்காது, மத்தவங்களுக்கு சுமையா இருக்குமோ எனக்கு இஷ்டம் இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏதோ இங்க ஹோட்டல்ல தங்கி இருந்தீங்களா? அதுக்கு அப்புறம் ஷாம் தம்பி, அந்த மளிகை கடைக்காரன் உன்னை பத்தி கேட்டுகிட்டு இருந்தான். ஆ சரிங்க தா, இதோ நான் வரேன். அந்த கடைக்காரரோட கணக்கு என்னன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க பாருங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. தம்பி, இங்க பாரு, நான் சொன்னேன்ல தேடினால இப்படி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டான். அந்த அஸ்வின் வீட்டுக்கு போகாம இருக்க உங்களை என்னால தடுக்க முடியல ஸ்ருதி. ஆனா நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே இந்த உறவுக்கு ஒரு பேர் கிடைக்க போகுது. இந்த பல்பு முதல்ல இதில் வைங்க. ஸ்ருதி, ஏ உன் கைக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அது உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நான் நல்லதா இருக்கேன். முதல்ல நீங்க இத பண்ணுங்க. பார்த்து பொறுமையா. பாட்டி, நான் எல்லாம் சரியா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு ஒரு தடவை பாத்துருங்க. நான் ஏதாவது மறந்திருக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு எப்படி லைட் பை பை சொல்லிட்டு போயிடுச்சு? எனக்கு இப்ப கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. இங்க பாருமா அஞ்சலி, இந்த இருட்டுல திடீர்னு பேய் ஏதாவது கண்ணுல பட்டுச்சுன்னா அது ஒருவேளை கேண்டலோட வந்து. பேயெல்லாம் ஒண்ணு இல்லாத நாங்க தான் வரோம். நான் லாவண்யாக்கு பல்ப் எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து ஃபியூஸ் போயிடுச்சு. ஹலோ, ஹாய், பை பை. ஃபியூஸ் என்ன க்ரோவா பறந்து போறதுக்கு? ஒருவேளை உங்களை பெயின் நினைச்சு அந்த நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன மனோரமா? ஸ்ருதி நில்லுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. நான் ஜெயபிரகாஷ் அண்ணன் சொல்லி பார்க்க சொல்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும் அஞ்சலி. நான் லாவண்யாக்கு இந்த சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நாங்களே போய் பாத்துக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல நான் கார்டு கிட்ட போய் சேர்ந்திருப்பேன். எப்படி திக்கு திக்கு நடிச்சுக்கிது தெரியுமா? அக்கா, திடீர்னு ஏன் பவர் போச்சு? அது ஸ்ருதி வந்து ஃபியூஸ் போயிடுச்சு. அதான் இந்த வீட்ல எப்ப எது தப்பா நடந்தாலும் அதுக்கு காரணம் அந்த ஸ்ருதியா மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இது இந்த மாதிரி கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் ஃபியூஸ் தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல வேற எதையாவது ரிப்பேர் செய்யணும்னு நினைக்கிறியா? இல்ல இந்த மாதிரி விஷயங்களை லாவண்யாக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அஸ்வின், ஆக்சுவலி தப்பு என் மேலதான். ஸ்ருதி எனக்கு இந்த வேலையை சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. பல்பை எப்படி மாத்தணும்னு சொல்லி கொடுத்தா. நட்டுப்புறம் நீ கீழே இறங்க, நானே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாவண்யா, உங்ககிட்ட மேட்ச் பாக்ஸ் இருந்துச்சுன்னா?
என் பாக்கெட்ல இருக்கு பாரு. அக்கா ஒண்ணும் இல்ல, ஸ்டோல இருந்து நான் கீழே விழுந்துட்டேன் அவ்வளவுதான். என்ன யோசிக்கிறீங்க? அதா அந்த ஷாம் தம்பிய பத்தி அண்ணி வேற இத பத்தியே தான் பேசுறாங்க. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நான் சொல்றதுக்கு இதுல என்ன இருக்கு சொல்லு. அந்த ஷாம் பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரீங்க? அது ஏன்னு தெரியல, ஆனா எனக்கு என்னமோ அந்த பையன் சரியில்லைன்னு தோணுது. நம்ம ஊர்ல ரவுடி பசங்கிட்ட இருந்து நம்ம பொண்ணை காப்பாத்தினது அவன் தான். அப்புறம் திடீர்னு சென்னையில அவங்கள பாத்திருக்கான். இது எல்லாமே தற்செயலா நடந்த சம்பவம் மாதிரி எனக்கு தெரியல. என் மனசு இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது. எனக்கு என்னமோ எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. அக்கா ஏதாவது பேச வந்தீங்களா? Thank you.
வருஷமும் இந்த நாள் இந்த நாள் வரும்போது நீ அம்மாவையும் அப்பாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தெரியும். நீ அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல. I'm okay, Ka. நாளைக்கு பண்டித நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்க்கா. நான் பாத்துக்கிறேன். நான் டைமுக்கு வந்துடுவேன்.